அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபுல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏகையம் நாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களால் நமக்கு கிடைத்த நியமத்துகளை எண்ணி பார்ப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைத்திருந்தாலும் கூட சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த மனித சமூகத்தை பண்படுத்துவதற்காக எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தாலும் கூட நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக நம்முடைய தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த சமூகத்தில், இந்த உம்மத்தில் நாம் பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். முன்னால் வாழ்ந்த அந்த சமூகத்தில் எத்தனையோ கெடுபிடிகளை அல்லாஹ் வைத்திருந்தான். ஆனால் இந்த சமூகத்தில் பிறந்த காரணத்தினால் நமக்கு நிறைய சலுகைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருட்டால் அவர்களை கொண்டு நிறைய சலுகைகளுக்கு சொந்தக்கார சமூகமாக, பெருமைக்குரிய சமூகமாக, கண்ணியத்திற்குரிய சமூகமாக நாம் ஆகியிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்களுடைய ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கு மத்தியிலேயே பெரிய வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இப்படி சொன்னார்கள், முன்னால் வாழ்ந்த சமூகத்தவர்களுடைய ஈமான் ஒரு சிலருக்கு மட்டும்தான் பரிபூர்ணத்துவத்தை எட்டியிருந்தது, பெரும்பாலானுடைய ஈமான் பரிபூர்ணம் இல்லாமலேயே இருந்தது. ஆனால் அந்த பாக்கியத்தை, பரிபூர்ணமான ஈமானை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தந்திருந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இமாம்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது ஈமானை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள். ஈமான் மூன்று வகை. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா கேட்டறிதல், ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறது, ரெண்டாவது பார்த்து தெரிந்து கொள்வது, மூணாவது உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்வது. இந்த மூணாவது ஈமானை தான் உம்மத்தை முஹம்மதியான்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறந்த பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்திருப்பதாக இமாம்கள் மேற்சொன்ன ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும்படி உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், சர்க்கரை இனிக்கும் என்று சொல்லுவதை கேட்டு அறிதல், சர்க்கரையை இனிக்கும் என்பதை அறிந்த ஒருவர் சொல்லுவது, அதாவது சர்க்கரையை சாப்பிட்டு ஒருத்தர் இனிக்கும் சொல்றாரு, அதை நம்ம கேட்கிறது. மூணாவது சர்க்கரையை சாப்பிட்டு பார்க்கறது. இந்த சர்க்கரையை சாப்பிட்டு பார்க்கிறப்ப வேறு எந்த விளக்கமும் தேவையில்லை, உணர்வு பூர்வமாக அது இனிப்பானது என்பதை எப்படி நாம் விளங்கிக் கொள்கிறோமோ அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லாஹ் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தான் பரிபூர்ண ஈமானை பெரும்பான்மையான மக்களுக்கு தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப பரிபூர்ண ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை வைத்திருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறந்த காரணத்தினால் என்பதை நாம் உணர்ந்து நபிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த சமூகத்திற்கு நிறைய சலுகைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான்ல, அதுல ஒரு சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். முன்னாடி வாழ்ந்த சமூகம் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகப்பட்டிருந்தது என்பதை தெரிஞ்சாதான் நமக்குண்டான சலுகை என்னன்னு விளங்கிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள், முன்னாடி வாழ்ந்த சமூகத்தை சார்ந்த பனு இஸ்ரவேல் இருக்காங்களே, அவர்களிடத்துல நஜீசுனுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆடையிலையோ எங்கேயாவது ரத்தலையோ இடத்துலையோ எங்கேயாவது நஜீஸ் பட்டுருச்சுன்னு சொன்னோம்னா அந்த இடத்தை துண்டித்து எரிந்து விட வேண்டும். இப்ப சட்டையில ஒரு இடத்துல நஜீஸ் பட்டுருச்சுன்னா அந்த இடத்த கழுவுனா சரியாகும், அந்த இடத்தை வெட்டி தூக்கி வீசிடும். ஏன்னா நஜீஸ் பட்டது அதை எப்படியும் சுத்தம் செய்ய முடியாது என்ற சட்டத்தை
பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் வைத்திருந்தான். இன்னும் ஒரு ஹதீஸ்ல இப்படி இருக்குது, உடலில் நஜிஸ் எங்கும் பட்டு விட்டான், கையில எங்கேயாவது திடீர்னு விரல பட்டுருச்சுன்னா அந்த விரலையே வெட்டி எரிய வேண்டும் என்ற ஒரு சூழல் கூட சில சமூகத்தில் இருந்ததாக ஒரு சில ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. அப்ப இந்த அளவிற்கு நஜீசினுடைய சட்டம் கடுமையான முறையில் முன்னாடி இருந்திருக்கு. அதே மாதிரி எங்கேயாவது நஜீஸ் இடத்துல பட்டுச்சு சொன்னோம்னா, பள்ளிவாசலுக்கு சின்ன குழந்தைங்க வர்றாங்க, இன்னைக்கு கூட நம்ம பள்ளிவாசல கூட ஒரு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி ஜும்மாவுடைய நேரத்துல ஒரு குழந்தை தூங்கிருச்சு, பாய் விரிச்சிருக்கிறப்ப அப்படி தூங்கினது குழந்தை என்ன செஞ்சிருச்சு, ஒண்ணு கடிச்சிருச்சு. இது சில இடங்கள்ல நடக்கிறது. அப்ப முன்னாடி சமூகத்தவருடைய சட்டமா இருந்துச்சுன்னா அந்த இடம் அப்படி மார்க் பண்ணி அங்க தொழுவதற்கு தகுதி இல்லாம போயிருக்கு. ஆனா நம்முடைய சமூகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல அல்லாஹ் என்ன சலுகையை தந்திருக்கான்னா, அந்த இடத்தை சுத்தம் செய்தால் போதும். ஆடையில பட்டுருச்சா லைட்டா கழுவிக்கோங்க, டிரெஸ்ல பட்டுருச்சா, அதாவது உடம்புல எங்கேயாவது பட்டுருச்சா லைட்டா கழுவிக்கோங்க, இடத்துல எங்கேயாவது பட்டுருச்சா லைட்டா கழுவிக்கோங்க. அந்த நஜிஸை சுத்தம் செய்து விட்டால் அந்த இடம் சுத்தம் என்ற சட்டத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தான் தந்திருக்கிறான், முன்னாடி வாழ்ந்த சமூகத்திற்கு அந்த சட்டத்தை தரல. அப்ப இந்த இழகு தன்மையை யார் தந்தது? அல்லாஹ். யாரால் தரப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த சலுகை நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வயலாகும் இஸ்ரஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இந்த சமூகத்தினுடைய சுமைகள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லித்தருகிறார். சமூகத்தினுடைய சுமைகள், இப்ப நான் மேல சொன்ன மாதிரி நஜீசுடைய சட்டம் ஒரு பெரிய சுமை, அந்த சுமை என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் இறக்கி வச்சுட்டான். அதே மாதிரி இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டோம்னா, முன்னாடி வாழ்ந்த சமூகத்தவர்கள் அவர்கள் யாரையாவது ஏதாவது செய்து விட்டாங்க, அடிக்கிறாங்க, அடிக்கிறப்ப காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதே மாதிரி தண்டனையை தான் இவங்க திரும்பி வாங்கிக்கணும். பழி வாங்குதல்னு சொல்ற பாத்தீங்களா, அல் ஐனு பில் ஐனி வல் அன்பு பில் அன்பு, கண்ணை குத்திட்டா கண்ணை குத்துங்க, மூக்கை வெட்டிட்டா மூக்கை வெட்டுங்க, கையை வெட்டிட்டா கையை வெட்டுங்க, அப்படிங்கிறது நிர்பந்தமான முறையில் முன்னாடி உள்ள சமூகத்தில் இருந்துச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் இதோடு சேர்த்து ஒரு சலுகையும் தருகிறான். என்ன சலுகை? அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்க செய்யலாம். கொலை செஞ்சா கொலை செய்யணும், கண்ணை வெட்டினா கண்ணை வெட்டணும், மூக்கை வெட்டினா மூக்கை வெட்டணும், அது மாதிரி செய்யலாம். ஆனால் நீங்கள் மன்னிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் மன்னித்து விடலாம். அல்லது ஏதாவது நஷ்ட ஈடு வாங்குவதற்கு பிரியப்பட்டால், பிணைய தொகைன்னு சொல்ற மாதிரி நஷ்ட ஈடு அது மாதிரி வாங்குறதுக்கு பிரியப்பட்டால் அதையும் வாங்கி கொண்டு மன்னிக்கலாம்ங்கிற ஒரு சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபியவர்கள் மூலமாக நமக்கு அழிஞ்சிருக்கான், அல்லாஹ் தந்திருக்கான். இதே முன்னாடி உள்ள சமூகமா இருந்தா தெரியாம கொலை செஞ்சுட்டா கூட, இப்ப ஒரு ரெண்டு பேர் தெரியும் விளையாண்டு இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஒருத்தர் இன்னும் திருப்பி தள்ளி விட்டாரு, கீழே விழுந்துட்டாரு, தலையில அடிபட்டுருச்சு, மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தார்கள் கண்டிப்பாக விளையாட்டுக்கு தான் பண்ணனேன், தெரியாம தான் செஞ்சிட்டேன்னு சொல்லி தப்பிக்க முடியாத அளவுக்கு இந்த கொலை செய்த மனிதரை கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும். இதுதான் முன்னாடி சட்டம். ஆனா இந்த உம்மத்தே முஹம்மதியால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துல இப்படி ஏதாவது நடந்து விட்டால், இப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன செய்யலாம், அதே மாதிரி பழி வாங்குவதாக இருந்தாலும் பழி வாங்கி கொள்ளலாம். குடும்பத்தார்கள்ட்ட முதல் உரிமையை அல்லாஹ் தர்றான், ஏன்னா இழப்பு உங்களுக்கு பெரிய இழப்பு, நீங்க அப்படித்தான் பழி வாங்கணுமா, நீங்கள் பழி வாங்கி கொள்ளலாம். இல்ல பழி வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்ல, எதுவும் இல்ல, நஷ்ட ஈடு கொடுங்க எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றீங்களா, அந்த நஷ்ட ஈடை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். எவ்வளவு கேட்கிறாரோ அது நியாயமான முறையில வாங்கி தரலாம். இல்ல இல்ல நான் நஷ்ட ஈடு வாங்கி பிரயோஜனம் இல்லை, எனக்கு தேவையில்லை, மன்னிக்க விரும்புறேன், நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கைரை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்த காரணத்தினால் இந்த சலுகையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்னும் இது மாதிரி நிறைய சலுகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தால் அல்லாஹ் தரும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு விஷயம் என்ன கேட்டோம்னா, முன்னாடி உள்ள சமூகத்துல இன்றைக்கும் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கொடுமை இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து விட்டோம், நாகரிகத்தில் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய, புரட்சி செய்கிறோம், நிறைய உரிமைகளை வாங்கிட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல கூட நடக்குது. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த பெண்களுக்கு மாதாந்திர தீட்டு ஏற்பட்டு விட்டால், ஹைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதாந்திர அசுத்தம் ஏற்பட்டு விட்டால் அவர்களோடு குழம்புவது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. முன்னாடி அப்படித்தான் இருந்துச்சு, முற்றிலும் அவங்களோட என்ன செய்ய முடியாது, குழங்க முடியாது, அவங்க குடிக்கிற பாத்திரத்தை குடிக்க முடியாது, சாப்பிடுற தட்டுல சாப்பிட முடியாது, ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சிருவாங்க.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த பல்வேறு உரிமைகளில் இந்த உரிமையும் ஒரு உரிமை. என்னன்னு கேட்டோம்னா, அசுத்தமான தினங்களில் கூட அவர்களோடு நீங்கள் ஒட்டி உறவாடி கொள்ளலாம், ஆனால் உடலுறவு மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரலாம். அவங்களோட என்ன செய்யக்கூடாது, தொப்புளில் இருந்து முழங்கால் வரை இருக்கக்கூடிய இடங்களில் குழங்காமல் மற்ற இடங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் அவர்களோடு, அதாவது அவங்க வீட்டுக்கு வரலாம் தாராளமாக, அவர்களோடு நீங்கள் சாப்பிடலாம், அவர்களோடு நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம், அவங்க இது மாதிரி விஷயங்களை செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று பெண்களுக்குண்டான உரிமையை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தில் பிறந்த பெண்களுக்கு தான் இந்த சலுகை, முன்னாடி வாழ்ந்த உம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சலுகை இல்லை. இன்னும் தெளிவாக இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமாக சொல்லலாம், இந்த உம்மத்தில் முஸ்லிமாக பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகையை தவிர வேறு மதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கும் இந்த சலுகை இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், போன வருஷத்துக்கு, போன வருஷம் தான் நினைக்கிறேன் நான், கஜா புயல் இருக்கு, போன வருஷம் தான் கஜா புயல் ஏற்பட்டது. நமது பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தை, சின்ன குழந்தைன்னா வயசுக்கு வந்த ஒரு சின்ன சிறுமி, அந்த சிறுமி கஜா புயலின் போது கூட வெளியில் ஒரு கூரையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாள். கஜா புயலின் போது மரம் விழுந்து அந்த சிறுமி இறந்து போன செய்தி பேப்பர்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கும் கூட இந்த காலத்தில் கூட இஸ்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக, அந்த குடும்பத்தில் முஸ்லீமாக இல்லை அப்படிங்கிற காரணத்திற்காக அந்த பெண் மாதாந்திர தீர்த்து வந்த காரணத்தினால் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு, அதனாலதான் சொல்றேன், இந்த உம்மத்தில் மட்டும்தான், அதுவும் இந்த உம்மத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு இந்த சலுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறாங்க. அவர்களுடைய சுமைகளை நபியவர்களை கொண்டு நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா என்னென்ன சலுகைகள், என்னென்ன சுமைகள் நமக்கு குறைக்க என்பதை வரக்கூடிய தினங்களில் பார்ப்போம். அதை தெரிந்து நபியவர்கள் மீது அளவு கடந்த நேசம் கொள்ள, அவர்களை கண்ணியப்படுத்த, அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல புரிவானாக. இந்த உம்மத்தில் பிறக்க செய்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்று தினந்தோறும் நொடிப்பொழுதும் அவன் சனப்பொழுதும் அவனையே புகழ்ந்து துதிபாடி வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தந்தல புரிவானாக. ஆமீன் வா ஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت